Dear students, this video we are watching 10th Maths 7th chapter mensuration exercise 7.2 sum number 2. See the question. A cylindrical glass with a diameter 20 cm has water to a height of 9 cm. ஒரு டம்ளர் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, அவருடைய டயாமீட்டர் எவ்வளவு 20 சென்டிமீட்டர். எவ்வளோ ஹைட்டுக்கு வாட்டர் இருக்குது? 9 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வாட்டர் இருக்குது. ஏ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், சிலிண்டர் ஷேப்பில் ஒரு மெட்டல் ஆஃப் ரேடியஸ், அதோடைய ரேடியஸ் எவ்வளவு 5 சென்டிமீட்டர், ஹைட்டு 4 சென்டிமீட்டர். ஈஸ் இம்ரஸ்டு, இம்ரஸ்னா தண்ணியில் என்ன ஆயிடுது, மூழ்கி விழுது, தண்ணியில் ஃபுல்லாக முங்கிருச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி, அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் எப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முழுகிடுச்சு. முழுகிறதுக்கு அடுத்து கால்குலேட் த ரைஸ் ஆஃப் த வாட்டர் இன் த கிளாஸ், அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை உள்ள கிளாஸ்குள்ளே போட்ட உடனே வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏற்கனவே 9 இருக்குது, அதை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது, சரியா? இந்த 9க்கு அடுத்து மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9க்கு அடுத்து மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸு, இதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் எவ்வளவு, 20ல் பாதினா 10 சென்டிமீட்டர். ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஹைட் எவ்வளவு, இந்த ஹைட் வந்து நமக்கு வேண்டாம், இந்த ஹைட் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், இதுக்கு மேலே எவ்வளோ வரும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஹச்சு, நம்ம ஹச்சை கண்டுபிடிக்கணும், சரியா? அப்போது இதை R1, இதை H1 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை சென்டிமீட்ரு, 5 சென்டிமீட்ரு. ஹைட் எவ்வளவு, ஹைட்டு 4 சென்டிமீட்டர். அப்போ இதை R2 H2 எடுத்துக்கலாம், R2 H2 எடுக்கலாம், ரெண்டுமே சிலிண்டர் ஷேப் தான். அப்போது இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை தண்ணிக்குள்ளே போடுறோம், தண்ணிக்குள்ளே போடும்போது என்ன ஆகும், வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் ஆகும், அப்போ வாட்டரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ எது எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, உள்ளே போட்டோடனே தண்ணி லெவல் மாறும் இல்லையா, டிஸ்பிளேஸ் ஆகும், அதுவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், இந்த ரெண்டு வால்யூமும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரி, வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வால்யூம் என்ன ஃபார்முலா, பை R2 H. இங்கே என்ன தான், இதுவும் சிலிண்டர் தான், பை R2 H. இது வந்து என்னது, கிளாஸு, கிளாஸ் வந்து எடுத்துக்கோ R1 H1, இது வந்து R2 H2. இப்போ இதில் எது கேன்சல் ஆகும், பையும் பையும் கேன்சல் ஆயிரும். இப்போ R1னோட வேல்யூ என்ன, 10 ஸ்கொயர் H1 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த H1 தான் இன்க்ரீஸ் வாட்டர் லெவல், அது எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படியே இருக்கட்டும், R2 வேல்யூ எத்தனை, 5 R2 வேல்யூ 5. ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு H2 வேல்யூ 4. ஸோ இன்ட்டு 4. இப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் 100 H1 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு 4, ஓகேவா? அப்போ H1 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 4 பை 100 கேன்சல் பண்ணிக்கலாமா, 125 is 25, 425 is 100, 4 and 4 கேன்சல். ஸோ H1 ஈக்குவல் டு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ எதுவுமே இல்லை, அப்போ எவ்வளோ இருக்குது, 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். அப்போது வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ, அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை உள்ளே போட்ட உடனே வாட்டர் லெவல் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் raise the water level, raise the water level in the glass is 1 சென்டிமீட்டர். அந்த கிளாஸில் இருக்க வாட்டர் ஏற்கனவே 9 சென்டிமீட்டர் இருக்குது, அதுக்கடுத்து 1 சென்டிமீட்டர் இதாகும், ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் ஆல், திஸ் இஸ் ஓவர்.